மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், டுடே வி சி த டாபிக் டிஷ்யூஸ், அதாவது திசுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் டிஷ்யூ? டிஷ்யூனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஷ்யூஸ் ஆர் த குரூப் ஆஃப் செல்ஸ், பல செல்களாலான ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். தட் ஹாவ் யர் சிமிலர் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்ட் டுகெதர் டு பெர்ஃபார்ம் யர் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். அந்த செல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சரலானது. அண்ட் ஆக்ட் டுகெதர், எல்லா செல்களும் இணைந்து டு பெர்ஃபார்ம் எ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன், ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யும், ஓகேங்களா. இதை தான் நம்ம டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு, தேர் ஆர் டிவைடட் இன்டூ டூ டைப்ஸ், ஒன்று சிம்பிள் டிஷ்யூ, அனதர் ஒன் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. சிம்பிள் டிஷ்யூ அப்படின்னா எளிய திசு அப்படின்னு சொல்லுவோம், காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அப்படின்னா கூட்டு திசு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சிம்பிள் டிஷ்யூனா என்ன, காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூனா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, த சிம்பிள் டிஷ்யூஸ் ஆர் மேட் ஆஃப் ஆஃப் ஆல்ஸ் செல்ஸ் ஆஃப் சேம் டைப் ஆர் கைண்ட், ஒரே மாதிரியான செல்கள் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை சிம்பிள் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, கிளாண்டுலார் டிஷ்யூ, அதாவது ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டிஷ்யூ, ஓகேங்களா. ஆனால் இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க, கிளாண்டு வந்து செக்ரீஷன் ஆகும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் ஆர் மேட் ஆஃப் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ், அதாவது காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அப்படின்னு எடுத்துட்டோம்னா இல்லை வேறுபட்ட டிஷ்யூஸ் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஓகேவா. இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன, டிஷ்யூஸ் ஆஃப் த ட்ரை ஸ்கின், வறண்ட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸை தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கின் வந்துட்டு ஏன் ட்ரை ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கே வந்து கிளாண்ட் வந்து செக்ரீஷன் ஆகிறது இல்லை, ஓகேங்களா. ஸோ அதனால தான் ட்ரை ஸ்கின்னாக இருக்கும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு, ஹென்ஸ் த சிம்பிள் டிஷ்யூ இஸ் ஆ ஹோமோஜீனியஸ், ஹோமோனால் சேம்னு எடுத்தேன், ஓகேங்களா. ஆளு நம்ம வந்து டெஃபினேஷனில் சொன்னோம் இல்லையா, சேம் டைப் ஆர் கைண்ட் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொன்னோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ இஸ் ஆ ஹெட்டிரோஜீனியஸ், ஹெட்டிரோனா டிஃப்ரெண்ட், ஓகே. இதுக்கான டெஃபினேஷன் என்ன, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ், ஓகேங்களா. சரி, இதுதான் அதுக்கான டெஃபினேஷன். நெக்ஸ்ட்டா, டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ், திசுக்களின் வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி, டிபெண்டிங் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன், அதாவது திசுக்களுடைய ஸ்ட்ரக்சர் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஃபங்க்ஷன், இதை பேஸ் பண்ணி இந்த டிஷ்யூஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டூ ஃபோர் டைப்ஸ், ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் எபிதீலியல் டிஷ்யூ, செகண்ட் ஒன் மஸ்குலர் டிஷ்யூ, தேர்டு ஒன் கனெக்டிவ் டிஷ்யூ, ஃபோர்த் ஒன் நர்வஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் டைப்ஸ் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, எபிதீலியல் டிஷ்யூ, அதாவது கவரிங் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கின்னுக்கு மேலே இருக்கக்கூடிய டிஷ்யூவை தான் சொல்கிறது, ஓகேங்களா. அப்போ இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, யூஸ்டு ஃபார் த ப்ராடக்ஷன், ஓகேவா. செகண்டா மஸ்குலர், அதாவது சுருங்கி விரியக்கூடிய தன்மையுடைய டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இது எதுக்கு யூஸபுளாக இருக்குது, மூமெண்ட்ஸ் அண்டா லோக்கோமோஷன், அசைவிற்கும் இடப்பெயர்விற்கும் யூஸபுளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன்று, கனெக்டிவ் டிஷ்யூ அல்லது சப்போர்ட்டிங் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். இதை தமிழா தாங்கும் திசு அல்லது இணைப்பு திசு அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இதனுடைய யூஸபிள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பைண்டிங் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த பாடி, பாடியில் இருக்கக்கூடிய வேறுபட்ட ஸ்ட்ரக்சர்ஸை பைண்ட் பண்ணுறதுக்கு யூஸபுளான டிஷ்யூ எதுன்னா கனெக்டிவ் டிஷ்யூ தான், ஓகேங்களா. அதனால தான் இதை தாங்கும் திசு அல்லது இணைப்பு திசு அப்படின்னு சொல்லுவோம். எதில் ப்ரெசண்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கார்ட்டிலேஜ், குருத்தெலும்பு இருக்குல்லே அதில், போனில், எல்லாத்துலேயுமே ப்ரெசண்டாக இருக்கும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு, நர்வஸ் டிஷ்யூ எதுக்கு யூஸபுளாக இருக்கும், கண்டக்ஷன் ஆஃப் த நர்வ் இம்பல்சஸ், உணர்வுகளை கடத்தக்கூடிய டிஷ்யூ இது தான் நர்வஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, ஆல் த காம்ப்ளெக்ஸ் ஆர்கனிசம் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஃபோர் பேசிக் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ், எந்த ஒரு சிக்கலான ஆர்கனிசமாகவும் இருந்தாலும் அதில் இந்த நான்கு வகையான டிஷ்யூஸ் தான் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களாமா. இப்போ செல்ஸ்னா என்ன, டிஷ்யூஸ்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்கன், ஓகேங்களா, அதாவது உறுப்பு அப்படின்னு சொல்கிறது. த ஆர்கன்ஸ் ஆர் த ஸ்ட்ரக்சர்ஸ் மேட் ஆஃப் அஃப் ஆஃப் டூ ஆர் மோர் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ், ஓகேங்களா. ஆர்கன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட டிஷ்யூஸ் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஓகேவா. சரி, இது எல்லாமே இணைஞ்சு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனாக பண்ணும், ஓகேங்களா. இது தான் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெயினு, ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னிஸா, லிவரு, எல்லாமே அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஓகேவா. ஈச் ஆஃப் தம் ஹேஸ் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷனை பண்ணும், ஓகேங்களா.
இல்ல டயக்ராம் பாருங்கள். ஹியூமனுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ், ஸ்டொமக்கு, லிவர்னா கல்லீரல், ஓகேவா, லங்ஸ்னா நுரையீரல், பிரெயின், ஹார்ட்டு, பேன்க்ரியாஸ் அப்படின்னா கணையம், ஓகேங்களாம்மா. அடுத்து ஸ்ப்ளீன், மண்ணீரல்னு சொல்லுவாங்களே அதுதான், கிட்னிஸ், ஐ, இது எல்லாமே ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய மெயினான ஆர்கன்ஸ். ஓகே சரி, நெக்ஸ்ட்டு, மோஸ்ட் ஆர்கன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ், பெரும்பாலான ஆர்கன்ஸ், ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் தான் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஓகேங்களா. இதுக்கான எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, த இன்டஸ்டைன் இஸ் மேட் அப் ஆஃப் எபிதீலியல் டிஷ்யூ, ஓகே, ஆஸ் அ லைனிங் லேயர். அதாவது இன்டஸ்டைன்னா குடல் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஒரு அடுக்கு இருக்கும், அதை தான் என்ன அப்படின்னாக்கா எபிதீலியல் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு, விச் ஹெல்ப்ஸ் இன் த என்சைம் செக்ரிஷன் அண்ட் நியூட்ரியன்ட் அப்சர்ப்ஷன். இந்த டிஷ்யூவால் மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, என்சைமை செக்ரிஷன் பண்ணும், அதே மாதிரி நியூட்ரியன்ஸையும் அப்சர்வ் பண்ணும், ஓகேங்களா, இதுதான் அதனுடைய மெயின் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு, இந்த எபிதீலியல் டிஷ்யூ இஸ் கவர்ட் பை லேயர்ஸ் ஆஃப் மசில் டிஷ்யூ. அந்த எபிதீலியல் டிஷ்யூக்குள்ளே ஒரு லேயர் இருக்கும், அதில் என்ன ப்ரெசண்ட்டாக இருக்கும் அப்படின்னா மசில் டிஷ்யூ, அதாவது தசை திசுன்னு சொல்லுவாங்களே அதுதான் ப்ரெசண்ட்டாக இருக்கும், ஓகேவா. விச் ஹெல்ப்ஸ் இன் த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்ஸ். பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, அதாவது அந்த குழாய் இருக்கு இல்லையா, அந்த டியூப் இருக்கு இல்லையா, அந்த டியூபை ஒரு மாதிரி கன்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன், ஓகேங்களா, இந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால தான் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம உண்ணக்கூடிய உணவானது ஸ்டொமக்கை நோக்கி நகருது, ஓகேங்களாம்மா. அதுக்கு வந்து ரொம்ப யூஸபுளாக இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, இந்த இன்டஸ்டைன் இஸ் ஆல்சோ சப்ளைட் பை பிளட் டிஷ்யூ, விச் ஹெல்ப்ஸ் இன் த டிரான்ஸ்போர்ட்டிங் நியூட்ரியன்ஸ் அப்சர்வ்ட் பை த இன்டஸ்டைன். நெக்ஸ்ட்டு, பிளட் டிஷ்யூ இருக்கு இல்லையா, அதாவது பிளட்டில் இருக்கக்கூடிய டிஷ்யூ என்ன பண்ணும் அப்படின்னா இன்டஸ்டைனுக்குள்ளே போகும், ஓகேங்களா. இன்டஸ்டைன் என்ன பண்ணும், நியூட்ரியன்ஸ்லேருந்து நிறைய மெட்டீரியல்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம், ஓகேங்களா. அதை இது என்ன பண்ணும் அப்படின்னாக்க, திரும்ப மற்ற எல்லா ஆர்கன்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, அண்ட் இட் இஸ் கனெக்டட் டு த பிரைன் த்ரூ தி நர்வ் டிஷ்யூ, ஓகேங்களா. திரும்ப இது எதோட கனெக்டட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயினோட கனெக்டட் ஆகிருக்கும். எதன் வழியாக, த்ரூ தி நர்வ் டிஷ்யூ, நரம்பு திசுக்களின் மூலமாக மூளையோட போய் கனெக்ட் ஆகிருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு, விச் கன்வேஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் த பிரைன், மூளைக்கு தகவல்களை கொடுக்கும், ஓகேங்களாம்மா. தேங்க்யூ.